நடன கலைஞர்களில் ஒருவரான மறைந்த ஆஸ்தானா ஆர்ட்ஸ் ரவி சங்கரின் நல்லுடலுக்கு உள்நாட்டு கலைஞர்களும் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்து முறைப்படி இறுதி சடங்குகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவரின் நல்லுடல் தலைநகர் சுராஸ் மின் சுடரே தகனம் செய்யப்பட்டது. நீண்ட நாட்களாக நுரையீரலில் கிருமி தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த ரவிசங்கர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு மணி 11:30 வாக்கில் 42 வயது ரவிசங்கரின் உயிர் பிரிந்தது. தலைநகரை பூர்வீகமாக கொண்ட ரவிசங்கர் 16 வயதில் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை கோயிலில் தமது கலை பயணத்தை தொடங்கினார். முறையான நடனத்தை கற்று அஸ்தானா ஆர்ட்ஸ் நடனப்பள்ளியை உருவாக்கினார். அதன் வாயிலாக பல இளம் நடன கலைஞர்களை உருவாக்கியதில் ரவிசங்கரின் பங்கு மிகப்பெரியது. சமூக கருத்துகளும் படிப்பினையை போதிக்கும் மேடை நாடகங்களை வழங்குவதில் ரவிசங்கர் பிரபலமானவர். பரமேஸ்வரா, கண்ணகி, நடுவன், தசமகா வித்யா ஆகிய மேடை நாடகங்கள் இன்றளவும் மக்களின் நினைவில் நீங்காத இடம் பிடித்தவையாகும். சாதாரண மேடை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தனக்கே உரிய பாணியில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பதில் இவருக்கான தனி முத்திரையை பதித்தார். தமக்கே உரிய பாணியில் நடனம், மேடை நாடகங்களை படைத்து பல விருதுகளை பெற்றவர் ரவிசங்கர். இவரின் மறைவு மலேசிய நடனக்கலைத்துறையில் பேரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சக கலைஞர்களும் அவருடன் பணியாற்றியவர்களும் ரவிசங்கருடனான நினைவலைகளை ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் பகிர்ந்து கொண்டனர். 10 நாள் செய்ய வேண்டிய கொரியோகிராஃபியை ஒரே நாளில் செய்யக்கூடிய பெரிய ஜாம்பவன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷத்தில் மேடைக்கு வருவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, இங்கே நில்லை அது பண்ணு அப்படின்னு வாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய ஒரு 8 நாளில் ஒரு 5 நாளில் ஒரு வாரத்தில் பண்ணக்கூடிய கொரியோகிராஃபியை வந்து ஒரே நாளில் பண்ணி முடிக்கக்கூடிய பலம் வாய்ந்தவர் அவர். கலைத்துறையிலே தான் அவருடைய ஃபுல் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து எத்தனையோ மேடை நாடகங்கள் வந்துட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கி நாட்டில் வந்துட்டு பிரபலமாக இருக்கிற பல நடன கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் தான் வந்து கண்டெடுத்து அவங்களுக்கு ஒரு மேடை கொடுத்தார் முத முதல்ல. அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு குணம் படைத்தவர், அதே சமயத்தில் ஒரு பண்பாக நடந்துக்குவார் எல்லாத்துக்கிட்டையும், ஒரு நல்ல குரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குரு நிறைய பேர் வளர்த்து விட்ருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ வந்துட்டு மலேசியாவில் நியூ ஏஜ் டான்ஸ் ட்ராமா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியப்படுதுன்னா அது ரவிசங்கர் அஸ்தானா ஆர்ட்ஸ் மூலிமா தான். ரொம்ப க்ரியேட்டிவ் அவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த முறையில் தான் வந்துட்டு எல்லா ப்ரொடக்ஷனுமே பேஸ் பண்ணியிருக்கோம். கலைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேரிழப்பு தான்னு சொல்லணும். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவர்கிட்ட உள்ள அபார ஆற்றல் திறமை, பல மேடை நாடகங்களை வந்து இன்றைய நவீன காலத்தை முறையில் வழங்கி ஒரு மாபெரும் சாதனையை தொடர்ந்து படைச்சிக்கிட்டு வந்திருந்தார். இஸ் அ லெஜண்ட் சொல்லலாம், அவர் பெரிய லெஜண்ட். ஸோ நாங்களாம் அவர்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அவரும் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் எனக்கு குருன்னு சொல்லலாம். அவர் எவ்வளோ பெரிய பெரிய ஈவெண்ட், பெரிய பெரிய ஷோலாம் செஞ்சுருக்காரு, ஸ்டேஜ் ட்ராமாலாம் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள அஸ்தானா ஆர்ட்ஸ் நடனப்பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த ரவிசங்கரின் நல்லுடலுக்கு திரளான கலைஞர்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அஸ்தானா ஆர்ட்ஸ் நடனப்பள்ளி மாணவர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் மாலை மணி 3:00 இவரின் நல்லுடல் சராஸ் மின்சுடலைக்கு எடுத்து செல்லப்பட்டது.